இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் நினைக்கிறீங்க சார்? குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, படிப்பறிவும் வேண்டியதில்லை, நாளுக்கா சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டு உழைக்க ரெடியா இருந்தா 10,000 ரூபா நம்ம முதலீடு போட்டு ஆரம்பிச்சாவே மாசம் குறைஞ்சபட்சம் மினிமம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இனியும் 10,800 ரூபாய் அப்படின்னா 26 நாள் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா மாதம் 2,80,800 ரூபா நமக்கு கையில் கிடைக்குது. இந்த வேலையை நீங்கள் பண்ணும்போதே மாதம் குறைஞ்சபட்சம் 235,200 ரூபாய் 100% நீங்கள் சம்பாதிக்கணும். மகளிர், ஊனமுற்றோர், பென்ஷன் வாங்கிட்டு இருக்க வயது முதியோர், ஸோ இவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாமே வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக கூட இந்த வேலையை ஈஸியஸ்ட்டாக பண்ண முடியும். ஹை சார் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலுமே நமக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹை சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சூரிய பிரகாஷ் சார், மேவர் சார் ஸ்வீட். எத்தனை வருஷமாக சார் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், நம்ம கம்பெனி எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெருமாநல்லூர் சார். இவங்களுடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்போம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துடலாம் சரிங்களா? அண்ட் இவங்களோட காண்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருப்போம். அண்ட் ஸ்க்ரீன்லேயுமே நம்பர் ஸ்டார்ட் ஆகும், வீடியோ முடிவு வரைக்கும் இருக்கும். அதுதான் ஆஃபீஸ் நம்பர். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது ரெடியாக இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பால்கோவா கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் சார். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மகளிர், ஊனமுற்றோர், பென்ஷன் வாங்கிட்டு இருக்க வயது முதியோர், ஸோ இவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாமே வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக கூட இந்த வேலையை ஈஸியஸ்ட்டாக பண்ண முடியும். இந்த வேலையை எடுத்து பண்ணுறது மூலிமா மாதம் பார்த்தீங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் 100% ஏர்ன் பண்ண முடியும் சார். ஓகே, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் நினைக்கிறீங்க சார்? குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, படிப்பறிவும் வேண்டியதில்லை, எந்த ஒரு இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு நாளுக்கா சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டு உழைக்க ரெடியாக இருந்தால் 100% மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கேரண்டி சார். ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கறதுக்கு நம்மளா வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஷூட் ஆகலாம். கண்டிப்பாக வேலை பார்க்கணும் சரி, ஒரு சின்ன ஒரு தொழில் மாதிரி எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உள்ள யாராக இருந்தாலும் சரி, மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாவே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்தே குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கேரண்டி சார். கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள். பால்கோவா வந்து முன்னாடி வச்சிருக்கீங்க, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இது வந்து சக்கரை பால்கோவா சார். சக்கரை பால்கோவா? ஆமாம். ஓகே. இது வெல்லம் நெய் போட்டு ட்ரை பண்ணுறது சார். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும் சார். ரைட் ரைட் ரைட். ஆமாங்க. ஓகே சார், இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சொல்லுங்கள் சார். இதே மாதிரி பேக்கிங்கில் நான் எங்கள் ஏரியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன யூனிக்கான விஷயம் இருக்குது சார்? கண்டிப்பாக. இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சிறுவிலிபுத்தூர் பால்கோவான்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த பால்கோவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரியாத ஏரியாவே இருக்காது, எல்லா பக்கமே இருக்கும். பால்கோவானாலே சொல்லுவாங்க. ஆமாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு பேக்கிங்கில் கொண்டு வந்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது சார், திகட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா, திகட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திகட்டல் இருக்காது சார். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைஸ் மாதிரி போட்டிருப்போம் சார், பீசஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தெகட்டல் இருக்காது, கொல கொலன்னு வலுவலுன்னு இருக்காது சார். 6 மாசம் குழந்தை சாப்பிட்டாலும் இன்னொரு 1/4 கிலோ சேர்த்து சாப்பிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் பக்காவா இருக்கும். அதாவது டேஸ்ட் வைஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க. ஆமா, சாப்பிட்டு பார்த்தறலாம். கண்டிப்பா சார். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பேக்கிங் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, 5 ரூபா 8 ரூபா 10 ரூபாய்க்குலாம் விற்பாங்க. அதில் வந்துட்டு அந்த சர்க்கரை வந்து தனியாக தென்படும், நரிச்சு நரிச்சுன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆமாம் சார். ஆமாம். இது எப்படி இருக்குன்னு இதோட டேஸ்ட்டு, அந்த ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பேக்கரியில் வந்துட்டு கண்ணாடிக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பால் ஐட்டமாக வச்சுருப்பாங்க. அதில் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இது இதை வந்துட்டு நம்ம அந்த 5 ரூபா ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், 5 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோங்க. ஒருத்து உண்மையில் டேஸ்ட் வைஸாக பார்க்குறப்ப ஒருத்து இப்போ அந்த என்ன பார்த்துடலாங்களா சார்? இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கரை, இது வந்துட்டு சார் இது நெய் பால் கோபான்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ அதை விட இது 50 மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் சார், டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரில. இது வந்துட்டு ஒரு 5 ரூபா ப்ராடக்ட் சாப்பிட்றன்ற மாதிரி ஃபீலே கிடையாது. டேஸ்ட் வைஸாக பார்க்குறப்ப ஒருத்தன் தான் சொல்லணும். உங்களுக்கு ஒருவேளை வீடியோவில் நாங்கள் எது சொல்கிறதா தான் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேரண்டியாக நான் சொல்கிறதா நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா? ப்ராடக்ட் டேஸ்ட் வைஸாக பார்க்குறப்ப பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், இந்த பிஸ்னஸில் 1 லாக் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க, இன்ட்ரெஸ்டட் இருந்தால்.
இப்போ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சார்? வெறும் 10,000 ரூபா முதலீடு போட்டால் போதும். 10,000 ரூபா கூட தேவையில்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபா தான் முதலீடு தேவைப்படும். சரி, 9,000 ரூபா முதலீடு போட்டீங்கன்னா மினிமம் மாதம் குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி சார். 10,000 ரூபா இருந்தாலே போதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் 10,000 ரூபா உங்கள்ட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அப்படி இருக்கிறப்ப இது கிடையில என்ன ப்ராசஸ் நடக்கும்? கண்டிப்பாக இதன் மூலயமா நாங்கள் என்ன வேலை பார்ப்போம், எப்படி ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். சார், இந்த 10,000 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம பால்கோவா, அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பால்கோவாவை உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஓகே. அந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,000 சம்திங், 8,000 ரூபா சம்திங் வரும். ஓகே. அது போக அதனோட பேக்கிங் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, பாக்ஸு. ஆமாங்க, இந்த பாக்ஸோட காஸ்ட்டு, தென் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஸ்டிக்கரோட காஸ்ட்டு, பேக்கிங்கோட காஸ்ட்டு. ஓகே. தென் இந்த கவர், இது பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற கவர், ஒரு பாலிபேக். ஆமா, இந்த கவரோட சேர்த்து தான் மொத்தமா இதெல்லாமே டோட்டலா சேர்த்து தான் அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓ, அப்ப அந்த ஃபுட் ப்ராடக்ட் பிளஸ் பேக்கிங் மெட்டீரியல் சேர்ந்து வந்து. ஆமா சார், ஆமாங்க, ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சார். ஓகே. எப்படி கட் பண்ணோம், எப்படி பேக் பண்ணோம், எப்படி மார்க்கெட் பண்ணோம், வேலைக்கு ஆள் போட்டோம் அப்படின்னா, ஆளை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சம்பளம் நம்ம வந்து அலோகேட் பண்ணுறது, ஹோல்சேல் கடைக்கு என்ன ரேட்டுக்கு போடுறது, ரீட்டைல் கடைக்கு என்ன ரேட்டுக்கு போடுறது, எப்படி ஏரியா பார்க்கறது, இந்த மாதிரி எந்த டவுட், எல்லா டவுட்டுமே உங்களுக்கு டோட்டலாக கிளியர் பண்ணுறது சொல்லி கொடுத்துருவோம் சார் எல்லாமே. ஓகே, ஓகே. இந்த கான்செப்டில் இந்த வேலை தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓனராக கண்டிப்பா சார், கண்டிப்பா. இதை பெருமளவுல பண்றப்ப நான் வந்து ஸ்டாஃப் வேலை லேபர் வச்சு பாத்துக்கிற முடியும். ஆமா, ஆமா, ஓகே, ஆமா. இது பிகினிங்ல வந்துட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிதானே? கண்டிப்பா சார். இப்போ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களே பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பா. இப்போ 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேன் பவர் அப்படின்னு போடும்போது ஒரு 3 ரூபாய் சார்ஜ் ஆகுங்க, 2 ரூபாயில இருந்து 3 ரூபாய் வரும். இப்போ நம்ம ஆரம்பத்துல வந்து எடுத்தோம்னா தடா போடாலும் ஒரு 2 பேர்த்தையும் 4 பேர்த்தையும் நம்ம போடாம நம்மளே பண்றது பெஸ்ட். ஆமா சார், நம்மளே ஒரு 2 பேர் நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா 2 பேர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்து எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச கடைகள்ல அப்படியே மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சானா ரிசல்ட் ஒரு கடைக்கு கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த தடவை போகும்போது 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் அப்படிதான் சார் கேட்டு வாங்குவாங்க. வாய்ப்பு பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைலுமே சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல நீங்க இந்த சர்க்கிள்ல தான் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஈரோடுல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா கிளம்பி திருப்பூருக்கே வந்துருங்க. லொகேஷன் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு எடுங்க, சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்க 1 லட்சம் வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க, இப்போ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றீங்க. இப்போ 10,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண அதுல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், இது எப்படி வந்து 1 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்றத வந்து சொல்றீங்களா சார்? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொன்னது ரொம்ப மினிமமாக சொன்னேன். 10,000 ரூபாய் நம்ம முதலீடு போட்டு ஆரம்பித்தாவே மாதம் குறைஞ்சபட்சம் மினிமம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், நான் ஆள் மேன் பவர் போகிறதுக்கு நான் ரெடி, நான் ஹார்ட் ஒர்க் போகிறதுக்கு ரெடி, நான் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா மாதம் குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் இல்லை சார், அதுக்கு மேலே 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அது வரையிலுமே அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும். எப்படிங்க சார்? கண்டிப்பாக. அதாவது சார், இது ஆக்சுவலாக வந்து சாப்பிட்ற எஃப்எம்சிசி கூட்ஸ் சார், சாப்பிட்ற பொருள். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தகட்டாது, டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஒரு கடைக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு தடவை ஒரு பாக்ஸ் போட்டு அவர் இன்ட்ரெ கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த தடவை 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 5 பாக்ஸ் அப்படி தான் போகும் அப்படின்னு. கண்டிப்பாக ரிப்பீட்டாக உங்கள்கிட்ட தான் வாங்க. கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே வந்து நம்ம லட்டோ ஜிலேபியோ இல்லை பருப்பி ஐட்டோ அப்படின்னா காம்படிட்டர் மார்க்கெட்டில் நிறையா இருப்பாங்க சார். நம்ம பொருளுக்கு வந்து காம்படிட்டர் ரொம்ப கம்மி, அதை விட நமது டேஸ்ட் வைஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். ஒரு தடவை கொடுத்தாலும் அதுக்கு மறுபடியும் நம்ம பேரை சொல்லும் அந்த அளவுக்கு இருக்கும் சார். நீங்கள் சொன்ன டார்கெட்டை எப்படி நாங்கள் ரீச் பண்ணுறதுன்றத தெளிவாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். சார், நாங்கள் பால்கோவா எப்படி அனுப்புகிறோம், எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே கால்குலேஷனில் காமிக்கிறோம் சார். வாங்க பார்க்க. ஓகே, வாங்க பார்த்துடலாம். இப்போது நம்ம 1 கிலோ பால்கோவா பார்த்தீங்கன்னா 190 ரூபாங்க 1 கிலோ பால்கோவா, சரிங்களா? ப்யூரு, எந்த ஒரு மிக்ஸிங் கிடாமல், எந்த ஒரு எசன்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் பியூராக ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறது உங்களுக்கு 190 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். 190 ரூபாய் நம்ம கொடுத்து 1 கிலோ பால்கோவா வாங்குறோன்னா அது எந்த மாதிரி வரும், எந்த மாதிரி ட்ரேயில் வரும், எப்படி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ட்ரேயில் அனுப்புகிறோம், எப்படி பாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே காமிச்சிட்றேன். இப்படி தான் இருக்கும் பாரு. இந்த பாரை தான் நீங்கள் ஸ்லேஸ் பண்ணி பாக்ஸஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போட போகிறோம். இதுதான் பால்கோவா தட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் 6 கிலோ இருக்கும் ஒரு தட்டு. இந்த மாதிரி 7 தட்டு வரும் ஒரு பாக்ஸுக்கு. அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு 42 கிலோ வருங்க உங்களுக்கு.
சரிங்களா, ஒரு கிலோ 190 ரூபா வீதம், 42 கிலோவா நீங்கள் ஒரு பாக்ஸஸாக நீங்கள் வாங்குவீங்க. இதை தான் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டு பாக்ஸஸ்லாம் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பால்கோவா. அதே மாதிரி நெய் பால்கோவா எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 கிலோ பேக்கேஜாக வரும், 5 கிலோ பேக்கேஜாக வரும். ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8 தட்டு வரும், ஒரு பாக்ஸுக்கு 40 கிலோ வருங்க. 4 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணலான் இருந்தோம். இப்போ இந்த ஆடு இந்த உங்களுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ 4 ஸ்டேட்டுமே நம்ம பண்ணுறதுக்கு பிளானில் இருக்கோம் சார். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, 4 ஸ்டேட்டில் எங்கிருந்தாலுமே பண்ணலாம் சார். ஒரு தட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோ 7 தட்டு வரும். அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிலோ உங்களுக்கு வரும் சார். இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு 190 ரூபா அப்படின்னா 42 கிலோவுக்கு 7980 ரூபா சார். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸை நம்ம இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் உங்களுக்கு அனுப்புவோம். எம்எஸ்எஸ் உங்கள் நியரஸ்ட்டில் டிரான்ஸ்போர்ட் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே அனுப்புகிறேன். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 200 ரூபா வரும் சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு. இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 கிலோவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 7980 ரூபா, டிரான்ஸ்போர்ட் 200 ரூபா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 8180 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் சார். ஒரு பார்சலுக்கு, ஒரு பார்சலுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 8180 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சரி சார், நான் இப்போது ஒரு பார்சல் உங்கள்கிட்ட வாங்குகிறேன், 8180 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். 8180 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா எனக்கு எவ்வளோ சார் ப்ராஃபிட் நிற்கும், எனக்கு எவ்வளோ சார் கெயின் நிற்கும் அப்படிங்கிறது உங்களோட க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 42 கிலோவுக்கு எத்தனை பாக்ஸஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போடலாம், ஒரு பாக்ஸஸ் என்ன ரேட்டுக்கு விற்கலாம், அதுக்கு ஸ்டிக்கர் என்ன காஸ்ட் வரும், கண்டெய்னர் என்ன காஸ்ட் வரும், மேன் பவருக்கு என்ன காஸ்ட் வரும், இதெல்லாம் போக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கும், அப்படி நின்னால் மாதம் இது மூலியமாக எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காமிச்சிடறேன் சார். ஒரு தட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்ஸு 22 பாக்ஸ் கிடைக்கும், ஒரு தட்டுக்கு 22 பாக்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை தட்டு சொன்னேன், 7 தட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ நான் 22 × 7 வீதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 154 பாக்ஸஸ் கிடைக்கும். இதில் எப்படிங்க, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு கிலோ 190 ரூபா கொடுத்து 42 கிலோ நம்ம வாங்குகிறோம். ஒரு தட்டுக்கு 6 கிலோ, அப்போனா 7 தட்டுக்கு 42 கிலோ, அப்போனா ஒரு தட்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்ஸஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ், அதாவது இந்த 22 பாக்ஸஸ்ன்னு சொல்கிறது இந்த மாதிரி பாக்ஸஸ்ங்க. இந்த மாதிரி கண்டெய்னரில் 20 பீசஸ் போட்டு நம்ம 22 பாக்ஸஸ் ஒரு தட்டுக்கு எடுக்கிறோம். 7 தட்டுக்கு அப்படின்னா 154 பாக்ஸஸ் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த 154 பாக்ஸுக்கு காஸ்ட் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7980 ரூபா ப்ளஸ் 200 ரூபா டிரான்ஸ்போர்ட்டு 8180 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோங்க. 8180 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதில் நம்ம கிடைக்கக்கூடிய பாக்ஸஸ்ஸு 154 பாக்ஸஸ் கிடைக்குதுங்க. நமக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா 53 ரூபா சார். ஒரு பாக்ஸுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது 53 ரூபா செலவாகுது. இதில் நம்ம இந்த கண்டெய்னர் போடுறோம் இல்லைங்களா, இந்த கண்டெய்னருக்கு உண்டான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாங்க. தென் இதில் ஒரு ஸ்டிக்கர் நம்ம ஒட்டுறோம், இந்த ஸ்டிக்கருக்கு உண்டான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 பைசாங்க. ப்ளஸ் இதுக்கு மேன் பவர் போடுறோம் இல்லைங்களா. இப்போ ஆரம்பத்தில் நம்மளோ இல்லை நம்ம ஒய்ஃபோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ அந்த மாதிரி நம்ம இந்த வேலையை நம்ம செய்யும்போது இந்த மேன் பவருங்கிற காஸ்ட் வந்து வராது. சப்போஸ் நம்ம கம்பெனியை பெருசு பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம், நம்ம 4 ஆள் போட்டு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஆளை ப்ரொமோட் பண்ணி அவங்க மூலிமா நம்ம வேலை வாங்கும்போது அவங்களுக்குண்டான எக்ஸ்பென்சஸ், அதாவது மேன் பவர், நம்ம ஒரு ஆளை போட்டு அவங்க மூலிமா வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2 ரூபாலேருந்து 2.5 ரூபா வரும். நான் உங்களுக்கு எச்சாவே 3 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா இது ஒரு 53 × 4 = 57, 57 ரூபா 50 பைசா, 60 ரூபா 50 பைசா. அப்படின்னா நம்மளோட அடக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதாவது இது மாதிரி கண்டெய்னரில் இந்த பால்கோவா போட்டு நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவுகள், அதாவது மொத்தமாக பால்கோவா, பேக்கிங் சார்ஜு, பேக்கிங் மெட்டீரியல், ஸ்டிக்கர், டோட்டலாக இதனோட டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 பைசா தான் நமக்கு அடக்கமாகுது. ஸோ இந்த 60 ரூபா அடக்கமான இந்த பால்கோவாவை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணுறது என்ன ரேட்டுக்கு ஹோல்சேல் கடைக்கு சேல் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு ரீட்டைல் கடையில் நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ மேன் பவர் போடணும் அப்படிங்கிறத இதை தொடர்ந்து காமிக்கிறேன். டோட்டலாக கட் பண்ணி பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா 60 ரூபா 50 பைசா ஆகுது.
ஸோ இதை நம்ம மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இதனோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. இதனோட 60 ரூபாய் நமக்கு அடக்கமாகுது. நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இது 100 ரூபாய் அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு போட முடியாது. இதுக்கு கடைக்காரருக்கு ஒரு லாபம் கொடுக்கணும் இல்லைங்களா. ஒரு பீசஸ்க்கு 1 ரூபா வீதம். நம்ம ஒரு 20 ரூபாயாவது 20 பீஸ் அப்படின்னா 20 ரூபாயாவது நம்ம லாபம் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு பாக்ஸு நம்ம மளிகை கடையில் நம்ம செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு செலவாகக்கூடியது 60 ரூபா செலவாகுது. நம்ம மளிகை கடைக்கு போடுறது பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு போடுறோம். மளிகை கடைக்காரர் விற்கிறது ஒரு பீஸு 5 ரூபான்னு சொல்லிட்டு விற்பார். ஸோ 20 பீஸ் அப்படின்னா அவருக்கு 20 ரூபா லாபம், மளிகை கடைக்காரருக்கு 20 ரூபா லாபம். நமக்கு 60 ரூபா வீதம், 80 ரூபாய்க்கு நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு 20 ரூபா ப்ராஃபிட். 80 ரூபாய்க்கு நம்ம போடுறோம், நம்ம 60 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 20 ரூபா ஒரு பாக்ஸு கிடைக்குது. நம்ம ஒரு ஆள் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் போடுறோம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சர்வசாதாரணமாக இதில் ஒரு 100 பாக்ஸ் மினிமம் சர்வசாதாரணமாக போட முடியும். 2 எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா 200 பாக்ஸஸ் போடுறாரு. ஒரு பாக்ஸ் 20 ரூபான்னா 200 பாக்ஸ்க்கு என்ன சார் ஆச்சு, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த 20 பீஸ் போட்ட இந்த பால்கோவோட ப்ராஃபிட். அதாவது இந்த பால்கோவா 2 எக்ஸிக்யூட்டிவ் போட்டு ஒரு நாள் மார்க்கெட் பண்ணோம்னா ஒரு நாளோட ப்ராஃபிட்டு இந்த 4000 ரூபாய் சார். ரைட். நம்ம இந்த ஒரு பொருள் மட்டுமா பண்ணுறோம் கிடையாது. நம்ம இது கூட என்ன பண்ணுறோன்னா இந்த நெய் பால்கோவான்னு சொல்லிட்டு இந்த பால்கோவா நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு பொருளையுமே ஒட்டுக்காக கொண்டு போகிறோம். எந்த கடையில் கொண்டு போனாலும் லைட்டாக டேஸ்ட்டு காமிச்சோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் ரெண்டு தான் வாங்குவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு பாக்ஸ் ரெண்டுலையும் எடுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம அண்ணன் 4000 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது. இந்த பாக்ஸில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்னு இப்போ அது கூடயே கால்குலேஷன் பார்த்துடலாம் சார். இது அதே மாதிரி பாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 5 குள்ளே வரும். அதையும் கட் பண்ணி இது எப்படி ஸ்லைஸ் போடணும் இதெல்லாமே சேம் அதே மாதிரி தான் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு 12 பாக்ஸ் வரும். பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோ வரும் சார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சேம் இதே மாதிரி கண்டெய்னர் ஸ்டிக்கர் வைஸு சேம் அதேமாதிரி லேயரு ஷோ மேன் பவர் இதெல்லாமே சேர்த்து ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 86 ரூபா வரும் சார். ஒரு பாக்ஸோட அதாவது இந்த பால்கோவாவை நம்ம கட் பண்ணி பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி மேன் பவர் காஸ்ட்டோடு சேர்த்து டோட்டலாக ஒரு பாக்ஸுக்கு 86 ரூபா வருது சார். பட் ரைட், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதில் 20 பீஸ் இருந்தது சார், அது பார்க்குறதுக்கு பாக்ஸ் அப்படி இருந்தது, இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்கும். இதில் 30 பீஸ் சார், அது வந்து 20 பீஸு, இது வந்து 30 பீஸு. சேம் இதுவும் 5 ரூபாய்க்கு நம்ம விற்கிறது தான். மளிகை கடைக்காரருக்கு 4 ரூபாய்க்கு போடுவோம், 5 ரூபாய்க்கு நம்ம விற்க போகிறோம். ஸோ 30 பீஸ் அப்படிங்கும்போது இது அது 20 பீஸு, அதனால் நாங்கள் 80 ரூபாய்க்கு கொடுத்தோம், எம்ஆர்பி 100 ரூபாய். இது 30 பீஸு, அதனால் 120 ரூபாய்க்கு நம்ம கடைக்காரருக்கு கொடுப்போம், அவர் 150 ரூபாய்க்கு விற்பார். பீஸுக்கு 1 ரூபா லாபம், பாக்ஸுக்கு 30 ரூபா லாபம். சரி ரைட், நம்ம எவ்வளோ சார் நம்ம போடுறோம் கடைக்காரருக்கு, 120 ரூபாய்க்கு போடுறோம். ஸோ அப்போனா நம்மளோட ஒரு பாக்ஸோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 34 ரூபாய் சார். அதாவது இதில் 30 பீஸ் போட்டிருக்கிறனால உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34 ரூபாய் கிடைக்குது ஒரு பாக்ஸுக்கு. ஸோ சேம் அதே மாதிரி 2 எக்ஸிக்யூட்டிவ் போடுறோம். இதுவும் சேம் அதே எக்ஸிக்யூட்டிவ் தான் இந்த பாக்ஸஸையும் கொண்டு போகிறாரு. ஸோ அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் 100 பாக்ஸ் வீதம், 2 எக்ஸிக்யூட்டிவ் வந்து 200 பாக்ஸ் போடுறாரு அப்படின்னா சேம் இதுலேயும் 200 பாக்ஸ் போடுவார். ஸோ அப்போனா 200 × 34 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 6800 ரூபாய் ஒரு நாளோட ப்ராஃபிட், 6800 ரூபாய். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பால்கோவாவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால்குலேஷன் போட்டு ப்ராஃபிட் ஒரு நாளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 200 × 20 4000 ரூபீஸ். அப்போனா டோட்டலாக 10800 ரூபாய் சார். இது வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸிக்யூட்டிவ் போட்டு அவங்க வந்து இந்த லெவலில் கரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10800 ரூபாய். ரைட், அப்போனா ஒரு நாளோட ப்ராஃபிட்டு 2 எக்ஸிக்யூட்டிவ் வச்சு நம்ம 10800 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா
இதே ஒரு 10 எக்ஸிக்யூட்டிவ் சென்னை அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 10 எக்ஸிக்யூட்டிவ் போட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணால் ஒரு நாளோட வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்க. இதில் உங்களுக்கு ஆகக்கூடியது ஒன்றே ஒன்று, வேஜஸ் கொடுப்பீங்க, அதாவது வேலை செய்யக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்பளம் கொடுப்பீங்க, பெட்ரோல் அலவன்சஸ் கொடுப்பீங்க, வண்டி தேய்மானம், இந்த மூணு விஷயம் தான் இதில் வரும். அதுவும் உங்களுக்கு மாதமாக கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வருமானம் கையில் நிற்கும் அப்படிங்கிறத நான் இந்த கால்குலேஷனை இப்போ காமிச்சிட்றேன். ஒரு நாள் ப்ராஃபிட்டு 10,800 ரூபான்னு சொல்லியிருக்கேன் சார். ஒரு நாளோட ப்ராஃபிட்டு 10,800 ரூபான்னு சொல்லியிருக்கோம் சார். 10,800 ரூபா சம்பாதிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணி இந்த வருமானத்தில் என்னென்ன உங்களுக்கு செலவு இருக்கும், அந்த செலவு போக உங்கள் கைக்கு எவ்வளோ நிற்குங்கிற அக்யூரேட் கால்குலேஷன் உங்கள் முன்னாடி காமிச்சிட்றேன். இப்போது 10,800 ரூபா உங்களோட ஒரு நாள் வருமானம். அப்போனா ஒரு மாதத்துக்கு 26 நாள் வேலை செய்கிறோம் சார். 4 சண்டே விட்டுருவோம், 26 நாள் வேலை செய்கிறோம். அப்போனா 26 நாள் வேலை செஞ்சோம்னா நமக்கு எவ்வளோ வருமானம் நிற்குது. டெய்லியும் 10,800 ரூபா அப்படின்னா 26 நாள் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா மாதம் 280,800 ரூபா நமக்கு கையில் கிடைக்குது. அதில் செலவு போக எவ்வளோ ப்ராஃபிட் கையில் அக்யூரேட்டாக ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சிட்றேன். இப்போ 2 எக்ஸிக்யூட்டிவ் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட சேலரி 15,000 அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் 30,000 ரூபா. தென் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிக்யூட்டிவ் போகிறாங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மினிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 ரூபாய்க்கு அடிக்க வேண்டியது வரும். அப்போனா ரெண்டு பேர் அப்படிங்கிறது 600 ரூபாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா 26 நாளைக்கு 600 ரூபா வீதம் நம்ம பெட்ரோல் அடிக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது 15,600 ரூபாய்க்கு மாதம் பெட்ரோல் அடிக்கிறோம் சார். இப்போ மொத்தம் நமக்கு செலவே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவுக்கு சம்பளம் தென் பெட்ரோலுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் மொத்த செலவு சார். அப்படிங்கும்போது 280,800 ரூபா மைனஸ் இதில் 45,600 ரூபா. ஸோ 235,200 ரூபா சார். அதாவது நம்ம பால்கோவா பிஸ்னஸில் நம்ம மெய்வர்சா ஸ்வீட்ஸ் மூலிமா இணைஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மினிமம் ஒரு 2 எக்ஸிக்யூட்டிவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இதை எடுத்து இந்த வேலையை நீங்கள் பண்ணும்போது மாதம் குறைஞ்சபட்சம் 235,200 ரூபா 100% நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உத்தரவாதமே தருவோம் சார். ஓகே சார், வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த ப்ராடக்டை வச்சுட்டு எப்படி ஏர்ன் பண்ண முடியுன்றதை தெளிவாக வந்து கால்குலேட் பண்ணி போட்டு காமிச்சிட்டாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணவும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஒருவேளை வந்துட்டு கால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவையோ அதை வாய்ஸ் ரெக்கார்டாகவோ ஒரு மெசேஜாகவோ போட்டு விடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே சார், இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதாவது சொல்லணும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். என்னென்னு கேட்டிங்கன்னா சார், இது இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணக்கூடாது சார். இண்டஸ்ட்ரி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த தொழிலை பண்ணலாம் சார். அதே மாதிரி மற்றவங்க மாதிரி இவ்வளோ போடுங்க இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார். 100% இப்போ நான் சொன்னதை காட்டிலும் அதிகபட்சமாக தான் சம்பாதிக்க முடியுமா தவிர்த்து கம்மியாக சம்பாதிக்க முடியும் சார். அந்தளவுக்கு இருக்கும் மற்ற ப்ராடக்ட். இப்போ லட்டோ ஜிலேபியோ ஒரு மைசூர் பாவோ எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க சார், காம்படிட்டர் மார்க்கெட்டில் ஜாஸ்தி. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தவரையிலும் பக்காவாக போகுது சார். மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. நம்ம அதை காட்டிலும் குவாலிட்டியாகவும் தரமாகவும் கொடுக்கறனால நம்ம மெய்வர்சா ஸ்வீட்ஸ் பால்கோவா கூட நீங்களும் இணைஞ்சு நம்மளுடைய நீங்களும் பெரிய லெவலில் ஏன் பண்ணுறதுக்கு எங்களோட கம்பெனி நானும் உங்களுக்கு முழுசாக சப்போர்ட்டாக இருப்போம் சார். இதில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு எனக்கே டைரெக்டாக கூப்பிட்டு பேசலாம் சார். என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நேரில் பக்கத்தில் பக்கத்து சரௌண்டிங் இருந்தீங்கன்னா நேர்லேயே வாங்க, உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸும் எல்லாமே நானே சொல்லி கொடுத்து உங்களை லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு சார். நன்றி, வணக்கம். கேஷ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் ரஹீம்.